Welcome to great students. இப்போ question number 109 பார்க்கலாம். A pen cost rupees 7 each. ஒரு பேனா 7 ரூபாய் விற்கறாங்க. A scale cost rupees 5 each. பேனா விலையும் fixed, scale விலையும் fixed. X ஒரு person X spends rupees 38 on the stationaries. 38 ரூபாய் மொத்த செலவு பண்ணிருக்கார். The number of pens purchased. எத்தனை பேனா purchase பண்ணாரு question கேக்குறாங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம் இப்போ? ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம், அப்புறம் தியரட்டிக்கலா பேசலாம் அதை பத்தி. இப்போ லெட் எக்ஸ் பர்சன் கொடுத்துருக்காங்களோ, சரி வேண்டாம், பி கமா கியூ நம்பர் ஆஃப் பென் அண்ட் நம்பர் ஆஃப் பென் அண்ட் ஸ்கேல் பர்ச்சேஸ்ட் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுவோம். ஸ்கேல் பர்ச்சேஸ்டு. சரி, இப்போ பிங்கிற இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் என்ன, ஒரு பேனா வந்து 7 ரூபா, அப்போ பி பென்னா 7p rupees இல்லையா, அதே ஒரு ஸ்கேல் வந்து 5 ரூபா, அப்போ கியூ நம்பர் ஆஃப் பென்ஸ் வந்து 5q rupees டோட்டல் காஸ்ட். எத்தனை ஸ்கேல் வாங்கணும்னு தெரியாது, நான் கியூ நம்பர் ஆஃப் ஸ்கேல்ஸ்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ ரூபா வரணும், 38 rupees, 38 ரூபா வரும். சரி, இப்போ எனக்கு பார்த்தோன்னே சொன்னால் என்ன சொல்லுவாங்க, ஜென்ரலாக ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, ஒரு ஈக்குவேஷன் இருக்கு ஆனால் எனக்கு ரெண்டு அன்னோன் இருக்கு இல்லையா, ஒரு ஈக்குவேஷன்ல ரெண்டு அன்னோன் கொடுத்துருக்காங்க. பொதுவாக எப்படியுமே சால்வ் பண்ண யூனிக் சொல்யூஷனால என்ன சொல்லுவோம், ஒரு ஈக்குவேஷன் தான் ஒரு அன்னோன், ரெண்டு ஈக்குவேஷன் தான் ரெண்டு அன்னோன், மூணு ஈக்குவேஷன் தான் மூணு அன்னோன், அப்போ தான் சால்வ் பண்ண முடியும் சொல்லுவோம். ஆனால் இங்கே கான்டெக்ஸ்ட் கொஞ்சம் பாருங்க, ஜென்ரல் தியரி அது இருந்தாலும் இப்போ கான்டெக்ஸ்ட் இங்கே என்னென்னா, பேனா வந்து முழு பேனாக தான் வாங்க முடியும், அரை பேனால வாங்க முடியாது, புரியுதா? அதே மாதிரி ஸ்கேலும் முழு ஸ்கேல் தான் வாங்குவோம், அரை ஸ்கேல் வாங்க மாட்டோம். நம்ம ஏன் இங்கே அந்த மாதிரி தியரட்டிக்கலாக சொல்லுவோம்னா, இந்த சொல்யூஷன் வந்து ரியல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ்னா என்ன, இப்போ 0.5, 0.55, 0.55 எது வேணாலும் சொல்யூஷன் வரலான்னா நமக்கு பயப்படணும். இங்கே சொல்யூஷன் எப்படி வரப்போது, நேச்சுரல் நம்பர்ஸ் தான், என்னது 1, 2, 3, 4, 5, 6 இப்படி தான் வர முடியும், அதுக்கு தவிர வேறு எதுவும் வர முடியாது இல்லையா. அப்போது காஸ்ட்டை பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரு தியரி பாருங்கள், இதில் வந்து பி எதுலேருந்து எது வரை இருக்கலாம், லிஸ்ட் இவ்வளோ தான், பி கேன் பி என்னெல்லாம் இருக்கலாம்னா, ஒரு பேனா 7 ரூபா இல்லையா, 38 ரூபாய்க்கு எத்தனை வருவாங்களா, 5 பேனா வருவாங்களா இல்லையா. அப்போ மேக்ஸிமம் பி ஒன்று ஏன்னா 1, 2, 3, 4, 5 இந்த 5 5ல் ஏதாவது ஒன்று தான் பீக் இருக்க முடியாது, அதுக்கு மேலே இருக்க முடியாது இல்லையா. அதேமாதிரி க்யூக்கு என்ன வேல்யூ வரலான்னு பாருங்கள், ட்ரையல் அண்ட் எரரில் நம்ம ஜீரோயின் பண்ணிடலாம், என்ன காரணம், நேச்சுரல் நம்பர் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரே காரணத்துனால. இப்போ க்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், ஒரு ஸ்கேல் 5 ரூபா, அப்போ எத்தனை வர வாங்கலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸ்கேல் 35 ரூபா, அதுக்கு மேலே 8 ஸ்கேல் தான் 40 rupees ஆகிடும், கண்டிப்பாக வாங்க முடியாது சரியா. அப்போ இதில் ஏதோ ஒரு வேல்யூ தான் இங்கே வரப்போகுது, ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நிறைய கேசஸ் ட்ரை பண்ணி பார்க்கறத விட நம்ம என்ன செய்யலாம், கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ பென்னு வந்து பின்னு வச்சுருக்கோம் இல்லையா, பென்னு வந்து பி, அப்போ இங்கே 2ங்கிறது ஆன்சர், பி வந்து 2 ஆக இருந்தா, சப்போஸ் பி 2 ஆக இருந்தா இங்கே என்ன நினைக்க பாருங்க, 7 × 2 = 14 இல்லையா, இந்த 14 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், 38 − 14 = 24, 24ங்கிறது 5 மல்டிப்பிள் இருக்காது இல்லையா. பாருங்க, இப்போ நான் வந்து 7 × 2 போட்டால் என்ன ஆகுங்க, 5q = 38. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, 5q = 24 வரும், க்யூ ஈக்குவல் டு பாருங்க 24/5 எவ்வளவு, 4.8. 4 ஸ்கேல் வாங்கணும் இல்லை 5 ஸ்கேல் வாங்கணும், 4.8 ஸ்கேலாம் வாங்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம், திஸ் இஸ் ராங் ஆன்சர், ரெண்டு பெண் வாங்கினேங்கிறது பொய், பொய்யின்னு இல்லை, இட் இஸ் நாட் பாசிபிள். சரி, அடுத்து பாருங்கள் 3 ட்ரை பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் நான் 3 பெண் வாங்கி தான் என்ன ஆகும், 7 × 3 = 21 ஆகிடுமா, 21 + 5q = 38. இங்கேயும் பாருங்கள் 5q = எவ்வளவு, 38 − 21 = 17, q = 17/5, இப்போ என்ன வருது பாருங்கள், 3.4, இதுவும் வராது, 3 ஸ்கேல் இல்லை 4 ஸ்கேல், அதுவும் 3.4 ஸ்கேல் வர வாய்ப்பு இல்லை. அப்போது 3யும் இல்லை, 4 ட்ரை பண்ணலாம், 4 ட்ரை பண்ணிங்கன்னா எவ்வளோ பாருங்கள், 7 × 4 = 28 + 5q = 38. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் பாருங்கள், 5q = 10, அப்போ q = 2 இல்லையா, அப்போ 2 ஸ்கேல் வாங்கலாம், 2 ஸ்கேல் 10 ரூபா, 4 ஸ்கேல் ஒரு 28 ரூபா, 28 × 10 = 38 பேலன்ஸ் சரியாக போச்சா. அப்போது ஆன்சர் கரெக்ட், இங்கே 4 இங்கே 2, மற்ற எதுவும் வராது, அவ்வளோதான், ஒரு சொல்யூஷன் தான் வரும். ஏன்னா வேற எதுவும் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை, ஏன்னா வர சான்ஸ் இருக்கா அப்படின்னா அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோமே, ஏன் அறுவையாக பண்ணணும், ட்ரை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் 1, 5 இந்த 2 கேஸ் மட்டும் செக் பண்ணால் நான் அத்தன்டிக்கேட்டாக சொல்லிடலாம், அவ்வளோதானே. இப்போ 1 வாங்கினேன்னு வைங்க, ஒரு 7 ரூபா போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கு, 31 ரூபா இருக்கு, 38 ரூபாவில்
பத்து ரூபாய்க்கு ஸ்கேல் வாங்க முடியாது, ஏன்னா அஞ்சோட மல்டிபிள் இல்லை. அதே இங்கே அஞ்சு பேனா வாங்கினா ஐயாயிரம் முப்பத்தஞ்சு ரூபா மிச்சம் மூணு ரூபா தான் இருக்குது, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ இதில் இந்த நேரத்தம் வேற எந்த கேஸ் கிடையாது, ஃபோர் டூ தான், ஃபோர் பென் டூ டூ ஸ்கேல், இந்த ரெண்டு கேஸ் தான் இருக்குது, வேற எந்த கேஸ்லையும் எந்த கேஸையும் இந்த ஆன்சர் வராது. சரியா? அப்போ நம்ம சம் முடிச்சுட்டோம், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரி, அடுத்து ட்ரிபிள் ஒன் பார்க்கலாம். இஃப் த செகண்ட் டேட் ஆஃப் யூர் மந்த் சண்டே, பாருங்க ரெண்டாம் தேதி என்ன சொல்கிறாங்க, சண்டேன்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு கேலண்டர்லையும் ஏழு ஏழு நாளைக்கு அப்புறம் அப்புறம் ரிப்பீட் ஆகும் டேஸ். சரியா? இப்போ ஏழாம் தேதி சண்டேனா அப்புறம் ஒன்பதாம் தேதி சண்டே வரும், அடுத்து என்ன வரும் பதினாறு வரும், அப்புறம் என்ன வரும் இருபத்தி மூணு வரும். சரியா? அப்புறம் என்ன வரும் முப்பதாம் தேதி சண்டே வரும். இதெல்லாம் சண்டேஸ். இதில் பாருங்க இந்த கேப்பில் தான் ஃபஸ்ட்டு வெனஸ்டே வரும். சரியா? இந்த கேப்பில் செகண்ட் வெனஸ்டே, ஏன்னா இதுக்கு முந்தின நாள் சாட்டர்டே இல்லையா, அங்கே சேர்ந்து வெனஸ்டே இல்லை. இந்த கேப்பில் தான் ஃபஸ்ட்டு வெனஸ்டே வரும், டூ டு நைன் டேட்டில். நைன் டு சிக்ஸ்டீனில் செகண்ட் வெனஸ்டே இல்லையா, அடுத்து நைன் சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி த்ரீல என்ன தேர்டு வெனஸ்டே, அடுத்து டுவெண்ட்டி த்ரீ டு தேர்ட்டியில் என்ன ஃபோர்த்து வெனஸ்டே. சரி, இதில் தான் ஒரு ஃபோர்த்து வெனஸ்டே. இந்த வெனஸ்டேக்கு ஃபோர் நாள் ஃபோர் த்ரீ டேஸ் ஆஃப்டர் இல்லையா, செகண்ட் டேட் ஆஃப் மந்த் சண்டே சொல்லியிருக்காங்க. வாட் டேட் வில் பி த த்ரீ டேஸ் ஆஃப்டர் த ஃபோர்த்து வெனஸ்டேன்னு கேட்குறாங்க. எந்த வெனஸ்டேவோ இருக்கட்டும், முதல்ல ஒன்று பண்ணுவோம், வெனஸ்டேன்னு எடுத்துக்கிட்டோம் இங்கே வெனஸ்டே இல்லையா, வெனஸ்டேக்கு அப்புறம் த்ரீ டேஸ் ஆஃப்டர்ன்னு சொல்கிறாங்க. வெனஸ்டேக்கு அப்புறம் என்ன தேர்ஸ்டே, தேர்ஸ்டே அப்புறம் என்ன ஃப்ரைடே, தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே. இப்போ பாருங்க வெனஸ்டேக்கு மூணு நாள் கழித்து வர தேதி என்ன சண்டே தான் இல்லையா. அப்போ நாலாவது வெனஸ்டேக்கு அடுத்து வரக்கூடியது என்ன அடுத்த சண்டேவாக தான் இருக்கணும், அடுத்த சண்டே தேதி என்ன முப்பது, அவ்வளோதான். மூணு நாள் கழித்து வர்றது சண்டே தான், எந்த வெனஸ்டேக்கு மூணு நாள் கழித்து வந்தாலும் சண்டே தான். அப்போ இந்த ஃபோர்த்து வெனஸ்டேங்கிறது இந்த கேப்பில் தவிர, அதுக்கடுத்து தாண்டி வரக்கூடிய சண்டே அதுவும் இன்றைக்கி தான் தேர்ட்டி வருது. என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.